Hi viewers, நான் உங்க ஸ்வீட்டி. நம்ம குப்பத்தடி சேனல்ல பிக் பாஸ் சீசன் 4 குள்ள யார் யார் இருக்க போறா அப்படினே நம்ம பப்ளிக்கே கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஷோக்குல போறதுக்கு முன்னாடி this video sponsored by Eod Ice Cube. Hello viewers, நம்ம கூட ஒரு friend உட்கார்ந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம டாபிக்கை பத்தி கேக்கலாம் வாங்க. இப்போ நீங்க பிக் பாஸ் பாப்பீங்களா? நான் பாப்பேன். அதுல சீசன் 1 பிடிக்குமா 2 பிடிக்குமா 3 பிடிக்குமா 3 லாஸ்ட்ல இருந்தது அந்த தான் பிடிக்கும். ஆ ஓகே. இப்போ 4 வர போதுல. ஆ அதுல வந்து யார் யார் உள்ள இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க உங்க தாட்? ரம்யா பாண்டியன். ரம்யா பாண்டியன். ஓகே. சிவானி. ம். சீரியல் இது. அப்புறம் சனம் செட்டி. ஆ அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. உள்ள உங்களுக்கு பிடிச்சவங்க யாரா உள்ள இருக்கணும் ஆசை பட்டிருக்கீங்க? உள்ள இருந்தா நல்லா இருக்கும்ட்டு. இருந்தா நல்லா இருக்கும்னா எதிர்பார்க்கறோம் ஸ்போர்ல உங்க ஃபேமிலில இருந்து யாராவது உள்ள போனா நீங்க யாரை நினைப்பீங்க? நான் எங்க அக்காவ தான் நினைப்பேன். ஏன் இவ்ளோ கொடுறோம்? கொடுறோம் இல்ல ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருப்போம். அதனால உள்ள அதனால போனா இது நாங்கலாம். ஓ நீங்க சண்டை போடுறது இல்லாம அங்க உள்ள வேற சண்டை போட விட்டறலாம். அப்படி இல்ல சண்டை போட மாட்டேன். வீட்ல என் கூட சண்டை போடுவா. அங்க போய் இருந்தா அங்க என்ன பண்றா அப்படிங்கற மாதிரி. ஓகே ஓகே. சரி ஓகே. பிக் பாஸ் 4ல நீங்க சொன்னவங்கள உள்ள வருவாங்களா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பாஸ் நம்ம கூட ஒரு யங்ஸ்டர் வந்திருக்காரு. அவர்கிட்ட நம்ம பிக் பாஸ் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போலாம். ஹாய் சார். ஹலோ. நீங்க பிக் பாஸ் பாத்திருக்கீங்களா? ம் பாத்திருக்கேன் முதல்ல. பிக் பாஸ் 1 2 3ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது எபிசோட்? அடுத்தடுத்து கொஞ்சம் பெட்டரா கொண்டாந்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் விட செகண்ட் நல்லா இருந்துச்சு. செகண்ட் விட தேர்ட் நல்லா இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. இப்போ 4th வருதுங்கறாங்க. கமிங் சூன் வந்துட்டு இருக்கு. ஆமா. அதுல யார் வருவாங்க என்னங்கறது இன்னும் கரெக்ட்டா தெரியல. உங்களோட உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது உள்ள போவணும் அப்பறம் நீங்க யாரை சாய்ஸ் பண்ணுவீங்க? என்ன சாய்ஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களே ஓ ஹீரோயினில நிறைய பேர் இருப்பாங்க சார். பரவாயில்ல சமாளிச்சுக்க வேண்டியதுதான். சமாளிச்சுக்க வேண்டியதுதான். வேற லெவல் சார். பழசு மூணு பேரும் பாத்துக்க முடியல. எப்படி சமாளிக்க முடியும்? இது உங்க வீட்ல பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது பரவாயில்ல இது சும்மா ஒரு ஜோக். ஓகே. அதுக்கு அப்புறம் பிக் பாஸ் வந்து உங்க வீட்லயே நடக்கும். சண்டேயா போகும். எப்பவுமே நடந்துட்டு இருக்கு. பிக் பாஸ் இப்ப புதுசா பாக்குறோம். டெய்லி பிக் பாஸ் தான் எங்க வீட்ல. ஓகே ஓகே சார். அதாவது சண்டேயா தான் பிக் பாஸ்னாவே சண்டேயா தான் போயிட்டு இருக்கோம். இப்போ இந்த 4ல வந்து இன்னும் சண்டை வருது அப்படினா என்ன மாதிரி இன்ட்ரஸ்டிங்கா சண்டை வரணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? சண்டை வருதுன்னா இதோ பேரில் வந்து ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க. எனக்கு தான் அவ எனக்கு தான் அவன்ட்டு அது மாதிரி வரலாம். அதோட தான் நீங்கள் எபிசோட் கடைசி வரைக்கும் பார்க்க போறீங்களா? நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா நிச்சயமாக பார்ப்பேன். உங்கள் நேம் என்ன? ரியோ. ஓகே. பிக் பாஸ் பார்த்துருக்கீங்களா? ஆ போன சீசன் ஏதோ ரெண்டு மூணு டைம் பார்த்துருக்கேன். ஒரு ரெண்டு மூணு டைம் பார்த்துருக்கீங்க. பிக் பாஸ் 4ல இப்ப வர போகுதுன்னு நல்லா கேள்விப்பட்டீங்க. பாத்திருக்கேன். விஜய் டிவில பாத்திருக்கேன். யார் சொல்றத பாத்திருக்கேன். கலைஞர் அவர் சொல்றத பாத்திருக்கேன். அவர் பேர் மறந்து போச்சு. ஓகே ஓகே. பிக் பாஸ் குள்ள யார் யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த சீசன்ல? யார் யார் இருப்பாங்கன்னு ஐ மீன் கெஸ் இல்ல எனக்கு. பட் நயன்தாரா இருந்தா சூப்பரா இருக்கும். ஓ லேடிஸ் தான் நயன்தாரா இருக்கு. ஹீரோல யார் இருந்தாலும் பரவாயில்ல. ஐ மீன் ஹீரோயின் தான் நயன்தாரா. நயன்தாரா வந்து வீக் ஒன்லி வந்து அவங்க என்ன பண்றாங்க பாத்துக்கிட்டே இருக்கணும். டெய்லி பாத்துறதால சந்தோஷம். அதனால தான் சொல்றேன். நயன்தாரா மேக்கப்லாம் பாத்துக்கிங்களா? மேக்கப்லாம் பார்த்தா அவங்க அழகு தான்ப்பா. இல்ல அங்க இருக்கவங்க எல்லாரும் மேக்கப்லாம் தான் இருப்பாங்க. மேக்கப்லாம் பார்க்கணும் தான் ஆசைப்படுற. அதனால தான் உங்களுக்கு இருந்தா பரவாயில்ல அப்படி நான் சொல்றேன். ஓகே ஓகே ப்ரோ. அப்புறம் ஹீரோல யாரா உள்ள இருக்கணும்னு? ஹீரோல எஸ் இல்ல பட் ஹீரோயின் இன்னொரு சமந்தா இருந்தாலும் சூப்பரா இருக்கும். ஹீரோ யாரா சொல்லுங்க ப்ரோ. ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன். ஓகே சிவகார்த்திகேயன். ஓகே ப்ரோ. அவங்க உள்ள போயிட்டாங்கன்னா ப்ரோ நமக்கு சினிமாவில் வர முடியாது. அதனால தான் உள்ள போகணும்னு சொல்றேன். ப்ரோ அங்க போயிட்டா ப்ரோ என்ன ப்ரோ? நீங்க நினைச்ச மாதிரி அவங்க உள்ள இருப்பாங்க.
பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினியா? ஓகே, கியூட் கேர்ள்ஸ். இப்போ நம்ம பிக் பாஸ் பாப்பீங்களா? ஆ பாப்போம். நீங்க பாப்பீங்களா? பாப்போம் பாப்போம். ஆ ஓகே. பிக் பாஸ்ல சீசன் 3 வரைக்கும் பாத்திருக்கீங்களா? ஃபுல்லா? ஆ ஃபுல்லா பார்த்தது இல்ல, நான் கொஞ்சம் கொஞ்சம் பாத்திருக்கேன். கொஞ்சம் பாத்திருக்கீங்க. பிக் பாஸ் பத்தி தெரியும்? ஆ தெரியும். கவினா ரொம்ப பிடிக்கும். கவினை ரொம்ப பிடிக்கும். ஆரவும் பிடிக்கும். ஆரவும் ஆரவும் பிடிக்கும். ஓகே ஓகே ஓகே. இப்போ பிக் பாஸ் 4 சீசன் வர வரப்போகுது, அதுக்குள்ள யார் யார் இருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வச்சிருக்கீங்க? எனக்கு ரியோ இருப்பாங்கன்னு தோணுது. ரியோ இருப்பாங்க? உங்களுக்கு ரியோ இருந்தா நல்லா இருக்கும். ரியோ இருந்தா நல்லா இருக்கும். ஓகே, இப்போ உங்க ஹீரோஸ் யாரா இருப்பாங்க, ஃபேவரட் ஹீரோஸ்? அவங்க உள்ள இருந்தா நல்லா இருக்கும்னு தோணிருக்கா? தோணி இருக்கு. தனுஷ்லாம் வேணும்னு நினைச்சிருக்கேன். ஸ்ட்ரைட்டா தனுஷ். தனுஷ் தான். ஓகே, உங்களுக்கு சூர்யா மாதிரி யாராவது வரலாம். சூர்யா? ஆ வேற லெவல்லாம். அப்படிக்கே அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா நீங்க ஃபுல்லா பாப்பீங்களா எபிசோட்? பாப்பேன். தனுஷ் மட்டும் வந்துட்டா ஃபுல்லா பாப்பேன். இருந்ததா இப்போ ஓகே பிக் பாஸ் குள்ள உங்க ரெண்டு பேர்த்தையும் உள்ள விடுறோம். எங்க சேனல்ல இருந்து கம்பேர் பண்ணி உங்களை உள்ள விட்டுறோம். நீங்க ஃபர்ஸ்ட் போனது யார் வந்து ஃப்ரெண்டு பிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் வந்து போனா ஹரிஷ் கல்யாண் இருந்தா ஹரிஷ் கல்யாண் தான் பிடிப்பேன். அப்புறம் தனுஷ். நீங்க? நான் வந்து தெரியல. ஓகே, அந்த ஐடியாவே இல்லை. ஓகே, நீங்க நினைச்ச மாதிரி அவங்க எல்லாம் உள்ள வருவாங்களா அப்படின்ட்டு நம்ம பிக் பாஸ்ல பாக்கலாம். ஓகேவா? வெயிட் பண்ணலாம். ஓகே. ஹாய் ப்ரோ. ஹாய்ங்க. உங்க நேம்? பிரசாந்த். பிக் பாஸ் பாத்திருக்கீங்களா? சீசன் 3 வரைக்கும் பாத்திருக்கீங்களா? ஓகே, இப்போ சீசன் 4 வேற வரப்போகுது, அதுக்குள்ள யார் யார் இருப்பாங்கன்னு நீங்க எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கீங்க? யார் யார் இருப்பாங்கன்னு தெரியல. நித்யானந்தாவ போட்டா அந்த மாதிரி யாராவது ஒருத்தங்களை போட்டா நல்லா இருக்கும். ஷோ இன்ட்ரஸ்டிங். அவரேவா? ஷோ என்ன நல்லா இன்ட்ரஸ்டா போகும்ல. இதோட ஹீரோஸ் யாராவது உள்ள இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? தளபதி. தளபதி ஃபேவரட். அதுக்கு அப்புறம் சினிமாக்குள்ள வர முடியாது கொஞ்ச நாள். ஓ, பிக் பாக்ஸ்ல போய் சினிமாக்குள்ள வர முடியாதா? ஆமா, அதுக்குள்ள தான் இருக்கணும். கொஞ்ச நாள் படம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த கொரோனா டைம்ல படம் வரல. அதுக்கு நம்ம பிக் பாஸ்ல நம்ம தலைவரை பாத்துட்டு போலாம்ல. ஓ சூப்பர் சூப்பர் ப்ரோ. அதுக்கு அப்புறம் ஹீரோயின் யாராவது இருக்கணும் அப்படினு. ஃபேவரட் ஹீரோயின் நயன்தாரா. நயன்தாரா? ஓ, விஜயும் நயன்தாரா அங்கே காம்பினேஷன் நல்லா இருக்குல்ல ப்ரோ. நீங்க வேற லெவல். சரி ஓகே ப்ரோ, தேங்க். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பிக் பாஸ் சீசன் 4க்குள்ள யார் யார் இருப்பா அப்படின்ட்டு பீப்புளோட எக்ஸ்பெக்டேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் மைண்ட் செட்டில் யார் இருப்பாங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் உங்களை சீக்கிரம் வந்து மீட் பண்ணேன். டட்டா பாபாய். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க, கூட சேர்ந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. டட்டா பாபாய்.